இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா இப்பியும் மேகியும் வச்சு சிக்கன் நூடுல்ஸ் தாங்க செய்ய போறோம். நாங்க மட்டும் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ட போதுமா? எங்க வீடியா பாருங்க, நீங்களும் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடுங்க. குதூகலமா சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு கூட்டமா வச்சுக்கிட்டா வாங்க. இதுவரை நம்மளோட வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த கூட இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி விட்டுருங்க. வீடியோ போலாம் வாங்க. இப்பி மேகியில பிரிச்சு கட்டிக்கலாம். சிக்கன்ல மசாலா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோள மாவு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் விழிச்சுக்கலாம். இப்ப இதெல்லாம் கலந்து வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சூரியகாந்தி எண்ணெய் ஊத்திக்கலாம். மசாலா கலந்து வச்ச சிக்கன் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிச்சு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்குங்க இப்ப முட்டை வந்து நல்லா வர வரணும், நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மஞ்சள் போட்டுக்கலாங்க. தூளுப்பு சேர்த்து நல்லா முட்டை ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம். சூரியகாந்தி எண்ணெய் ஊத்திக்கலாங்க.
சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு, நறுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கிய கொடமிளகா போட்டுக்கலாங்க. நறுக்கிய தக்காளி போட்டுக்கலாங்க. நூடுல்ஸ் மசாலா போட்டுக்கலாம். மசாலாவோட சேர்ந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்ப நூடுல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. வறுத்து வச்ச முட்டையை நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப பொரிச்சு வச்ச கோழிக்கறி வந்து இப்ப இதுல போட்டு கிளறிக்கலாம். நம்ம சுரண்டி வச்ச கேரட்டை இப்ப மேல தூவிக்கலாம். நறுக்கி வச்ச கொடமிளகாயும் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சிக்கன் நூடுல்ஸ் செமையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இறக்கி வச்சிடலாம். சிக்கன் நூடுல்ஸ்க்கு தக்காளி சாஸ் ஊத்திக்கலாம். நம்மளுடைய சிக்கன் நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்பயே மேகி முட்டை சிக்கன் எல்லாம் போட்டுங்க, சமய நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிருச்சு, சும்மா மணக்குதுங்க, சாப்பிட்டுறலாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் சூப்பரா இருக்குது. பச்சையா போட்ட கொடமிளகா டேஸ்ட் சூப்பரா இருக்குது. நூடுல்ஸ் செம்மையா இருக்குதுங்க. உங்க வீட்லயுமே உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இதே மாதிரி சிக்கனு மொட்டு அப்புறம் இந்த நூடுல்ஸ் எல்லாம் போட்டு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இதே மாதிரி நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட நெறிமுறைகளை கமெண்ட்ல போடுங்க. சரி பண்ணிக்கிறோம்.
தம்பி சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடுங்க.